ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஆந்திரா ஸ்டைல் பொட்டேட்டோ மசாலா பார்க்க போறோங்க. அதுக்காக நல்லா கனமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து செக்கில் ஆட்டின கடலைன்னு எடுத்துக்கல. இதை ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ என்ன காயட்டுங்க, காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க என்ன சூடாயிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதையும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பொட்டேட்டோ வந்து வேக வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களும் செஞ்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டா இருந்தா 2 சேர்த்துக்கலாம், குட்டியா இருந்தா 4-5 இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதோட பச்சை மிளகாயிலே பழுத்த மிளகா இருக்கு இல்லைங்க, அது வந்து சேர்த்துக்கலாம். 2 சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதோட பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் பெரிய சங்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வறுத்திக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, ஸ்லைட்டா வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜ்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் கம்மியா சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகா சேர்த்துருக்கோம், அதனால அதே காரமா இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு, இது சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆயிருச்சுமே. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் அந்த வந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேரும். இதோட டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்ந்து கலந்து விட்டு 1-2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாங்க, எல்லாம் மசாலா ஒன்றா சேரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மசாலா வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 கிலோ பொட்டேட்டோ வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து 1/4 கிலோ பொட்டேட்டோக்கானது, 4 பேர் சாப்பிட்லாங்க. ஸோ இதை சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பொட்டேட்டோ சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க. இது வந்து 2 மினிட்ஸ் இப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு சிம்மில் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் பொட்டேட்டோவில் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்ந்து மறுபடியும் 1-2 மினிட்ஸ் வதக்கிக்கலாங்க. ஸோ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் இந்த செக்லாட்டின எண்ணெய் சேர்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டு இன்னொரு 2 மினிட்ஸுக்கு ஓப்பன் பண்ணி குக் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் மசாலாங்கிறதுனால ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆக தேவையில்லைங்க, கொஞ்சம் மசாலாவாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம். இது கடைசியாக ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாகவும் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.